ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே தெரியும், ஐசிஐசி 50 ஓவர் வேர்ல்டு கப் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில். ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் வந்து போயின்னு இருக்கு. முதல் மேட்ச்சே இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா டீமு. இப்போ அடுத்தது வர வீக்கெண்ட் வந்து பாகிஸ்தான் கூட மோத போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அகமதாபாதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து மோத போகிறாங்க. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த மேட்ச் வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்ச். வேர்ல்டு கப்பில் எப்போதுமே இந்தியா வந்து பாகிஸ்தானை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிச்சணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அந்தளவுக்கு ஒரு ஹைலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு கேம். இந்த கேம் வந்து மேலும் இப்போ சிறப்பாக்குறதுக்கு இப்போ அந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அவங்க சார்பாக கூட்டிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, இந்த ஜாம்பவான்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சச்சின் டெண்டுல்கர் வரப்போறாரு, பாலிவுட் ஆக்டர் அமிதாப் பச்சன் அவர்கள் வரப்போறாங்க, அடுத்து சவுத் இந்தியாவிலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம தலைவர் வரப்போறாரு. ஸோ மூணு பேருமே இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அழைப்பாளர்களாக அழைச்சிருக்காங்க, அதாவது சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சாக இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண் கவரும் கலை நிகழ்ச்சிகள்லாம் வேற ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். முதல் மேட்ச் ஓப்பனிங் மேட்ச் கூட இல்லாத சிறப்பு அம்சம் இந்த மேட்ச்சுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்றைய தினம் ரஜினி சார் அவருடைய பிரசன்ஸ் அங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நியூஸ் மீடியாக்கள்லாம் இப்போ ரொம்ப வைரலாக போயின்னு இருக்கு விஷயம். ரஜினி சார் இப்போ வந்து திருநெல்வேலியில் இப்போ ஷூட்டிங்கில் இருக்காரு. இந்த ஷூட்டிங் வந்து நாளையோட முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நாளைக்கு முடிச்சுட்டா தான் அநேகமாக வீக்கெண்ட் சாட்டர்டே அன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்சுக்கு ரஜினி சார் போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, லியோ படத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ கொடுத்துட்டாங்களாமே. ஸோ ஸ்பெஷல் ஷோ காலையில் போட போகிறாங்களா? ஸோ தலைவர் படத்துக்கு ஜெயிலர் படத்துக்கு ஸ்பெஷல் ஷோ இல்லை, காலையில் 4 மணி ஷோ 7 மணி ஷோ இல்லை, லியோ படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள்லாம் இப்போ நியூஸ் வருது. உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொல்லிக்கிறேன். கவர்மெண்ட் ஜிஓ எடுத்து பாருங்க, அதுவும் இப்போ ட்விட்டர்ல வந்து எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கு, நம்மளுடைய பேஜ்லயும் இருக்கு. ஸோ அந்த ஜிஓல தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கனாக்கா, 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஜஸ்ட் உங்களுக்கு 5 ஷோஸ் நீங்க போட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 5 ஷோ போட்டுக்கலாம். அது காலையில 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. காலையில் 7 மணியோ காலையில் 4 மணிக்கு ஷோ போறதா எங்கேயுமே அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல இல்லை. ஸோ கவர்னர் கையெழுத்து போட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது, கவர்மெண்ட் ஆர்டர்ல இது எங்கேயுமே இல்லை. அதனால நியூஸ் சேனல்ல சொல்றதெல்லாம் நம்பின்னு இருக்காதிங்க. ஸோ ஒரு நாளைக்கு 5 ஷோ மேக்ஸிமம் போட்டுக்கலாம், அதுவும் காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி அந்த 10, 12, 11 மணி அந்த இது வரைக்கும் நீங்கள் அந்த ஷோ ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பார்த்தாலும் காலையில் வந்து 9 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகுது.